லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிஞ்சு இந்த 3 நாட்கள், அதாவது 14, 15, 16 3 நாட்களும் தமிழகம் முழுவதும் இருக்கும் ஒன்றியம், நகரம், பேரூர் கழக, பகுதி செயலாளர்கள் அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உட்கட்சி தேர்தலை இன்னும் 1 மாத காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறோம். அந்த உட்கட்சி தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்காக அனைவருக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் உட்கட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 25 கேப்டனுடைய 70th பிறந்தநாள். தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் மிகப்பெரிய எழுச்சியாக அதை கொண்டாடுவதற்கான ஆலோசனை செப்டம்பர் 21 நம்மளுடைய கட்சி, செப்டம்பர் 14 நம்ம கட்சியினுடைய 18th துவக்க விழா. ஸோ இந்த 3 நிகழ்ச்சிகளையும் எப்படி நடத்தணும், உட்கட்சி தேர்தல், கேப்டன் பிறந்தநாள், கட்சி துவக்க விழா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இது முடித்து செயற்குழு பொதுக்குழு தலைமை கழகம் அறிவிக்க இருக்கிறது. இதற்கடுத்து கட்சியினுடைய அனைத்து வளர்ச்சிக்கான எல்லா விஷயத்திலும் வந்தவர்கள் அவங்க ஆலோசனையை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தலைமை கழகமும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கணும். இதுதான் இந்த 3 நாள் நடந்த விஷயம். அதனால சிறப்பாக இந்த 3 நாளும் தமிழ்நாடு முழுக்க நம்ம சந்திச்சிருக்கோம். இப்ப நான் சொன்னது எல்லாமே வளர்ச்சி நோக்கி செல்கின்ற விஷயம்தான். யாரோ ஒரு சிலர் போறத பத்தி எல்லாருன்றது நீங்க சொல்லக்கூடாது. முதல்ல இன்றைக்கும் கேப்டனை தெய்வமாக தன் தலைவராக நினைக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிகல இருக்கதான் செய்யறாங்க. அதனால யாரோ ஒரு சிலர் போறதுனால இந்த கட்சிக்கு ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் போனா அந்த இடத்துக்கு 10 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இப்ப நீங்க கேட்டீங்க அடுத்த கட்ட தேமுதிகவின் வளர்ச்சி என்னன்னு, எங்களுடைய ஆலோசனையே கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதை பத்தி தான் எங்களுடைய டிஸ்கஷன் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால எல்லா விஷயத்திலுமே சிறந்த முறையில் ஆலோசனை நடந்திருக்கு. ஒரு ஒருத்தராக கேளுங்க. மெயின் காரணம் கொரோனா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க நடத்துவோம் இந்த ஆலோசனை கூட்டம். கூட ஏன் தாமதமா நடத்தணும்ன்றதுக்கு ரீசன் கொரோனா. அது எங்க ஆலோசனை கூட்டத்திலே நாங்க சொல்லியிருக்கோம். பெரிய அளவில் கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததுனால தான் இந்த காலதாமதம் கூட இனி 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் கட்சியில் வந்து உட்கட்சி தேர்தல் நடப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் இன்னும் 1 மாத காலத்தில் நடத்தி அதே தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் அனுப்புவோம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துறது, அதுக்கான டைம் இப்பதான். அதை இப்ப நடத்த போறோம். நல்லா இருக்காரு. நேத்து கூட ஜெனரல் செக்அப்புக்காக நாங்க அழைச்சிட்டு போனோம். அது ஏதாவது நீங்க மீடியால வேற ஏதாவது போடக்கூடாதுன்றது நாங்க தலைமை கழகமே ஓபனா அறிவிக்கிறோம். எவ்ரி மந்த் ஜெனரல் செக்அப்புக்கு கேப்டனை நாங்க அழைச்சிட்டு போறோம். நல்லா இருக்காரு. இப்போ சிறந்த முறையில கேப்டன் நல்லா இருக்காரு. இல்ல, எல்லாருடைய ஆலோசனையில வந்து விஜயபிரபாகருக்கு பதவி வழங்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து கேப்டன் தான் முடிவு செய்வார் அப்படின்றதையும் நாங்கள் தலைமை கழகம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே எல்லா பதவியுமே கேப்டன் டிசைட் பண்ணுறது தான் இங்கே. அதனால தலைவர் அவர்கள் யாருக்கு எந்த பதவி எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் அறிவிப்பது தான் அது இறுதி முடிவாக இருக்கும். அது கேப்டன் அறிவிப்பார்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அவங்க செய்த மிகப்பெரிய தவறு தான் இன்னைக்கு அவங்க ஆட்சி இழந்திருக்காங்க. அதான் மெயினாக நான் சொல்லணும். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே தேமுதிகலேருந்து நம்ம வந்து பேசணும். இப்பயே நம்ம கூட்டணியே இப்போ இருந்து நம்ம எந்த யாருக்கு எந்த தொகுதி, இப்பயே தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம். ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு ஆட்சியை அவங்க இழந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ அதை அவங்க உணர்றாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே தெளிவாக
எல்லாருமே எங்ககிட்ட பேசும்போது ஆலோசனையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் நாங்கள் பேசுவோம் காலம் தாழ்த்தி தேர்தல் தேதியை அறிவித்து தேர்தல் டேட் அறிவித்த பிறகும் அவங்களால முடிவெடுக்க முடியாமல் அவங்களுடைய விட்ட அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு ஆட்சியை இழந்திருக்காங்க. அதனால சரியான முடிவை சரியான நேரத்தில் நாங்கள் சொன்ன நேரத்தில் எடுத்திருந்தால் இந்த முறை மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும், தேமுதிகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும். இழந்தது அவங்க தான் அந்த வாய்ப்பை. எல்லாரும் தான் சொல்றாங்க, இப்ப நாங்க சொல்றோம் நாங்க தான் உண்மையான எதிர்கட்சியா, தேமுதிக தான் செயல்படுது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு முதல் கட்சியாக களத்துல இறங்கி போராட்டங்களை நடத்துவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அது பெட்ரோல் டீசல் விலையா உயர்வா இருந்தாலும் சென்னையில நடத்தியிருக்கோம், கோயம்புத்தூர்ல நடத்தியிருக்கோம், ஈரோட்ல நூல் விலை உயர்வை எதிர்த்திருக்கோம், கரூர்ல டிஎன்பிஎல் எதிர்த்திருக்கோம், விருதுநகர்ல பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், இன்னையும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த இருக்கின்றோம். ஜூலை 3ஆம் தேதி தர்மபுரியில மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். உண்மையான எதிர்கட்சியாக எதற்கும் பயப்படாம மக்கள் மக்களுக்காக எங்களுடைய கருத்துக்களை தைரியமா பதிய வைக்கின்ற உண்மையான எதிர்கட்சி நாங்க தான். ஊழல் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, அதை பத்தி எனக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஊழலை ஒழிப்போம் சொன்ன முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தான் இந்தியாவிலே, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு நாள் விளம்பரமாக இல்லாமல் யார் மேல அவர் குற்றச்சாட்டு சொல்றாரோ அதை நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நாளா வீட்லயே இருக்கிறாருன்றது இல்லை, எப்போ முக்கியமான நேரமா கேப்டன் வருவாரு, செயற்குழு பொதுக்குழுக்கு வருவாரு, மாநாட்டுக்கு வருவாரு, எப்போ வரணுமோ அப்ப வருவாரு. அவருடைய ரொட்டீன் ஒர்க் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப செயற்குழு பொதுக்குழுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பதவி அறிவிக்கணும்னு எல்லாருடைய கருத்து இருந்தது, அதைத்தான் நான் சொல்றேன். கேப்டன் தான் இங்க எனக்கு பொருளாளர் பதவி, சுதீஷ்க்கு துணை செயலர், இவருக்கு துணை செயலர்லாம் தந்தது யார், கேப்டன் தான். அதனால யாருக்கு எந்த பதவி, இப்ப எங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பதவி கொடுத்தது கேப்டன். அது போல யாருக்கு எந்த பதவி எப்ப கொடுக்கணும்னு கேப்டனுக்கு தெரியும். எல்லாருடைய ஆலோசனையில எனக்கும் பதவி தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை முடிவெடுக்க வேண்டியது கேப்டன் என்பதை நாங்க சொல்லியிருக்கோம். அவர் நல்ல நேரத்தில் நல்ல முடிவை எடுப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க யாருமே எப்பயுமே கம்பேர் பண்றதே கிடையாதுங்க. எங்க வேலை என்னமோ அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். யாரு அதே தேசி அவங்க இங்க ஆட்சியிலேயே இல்லையா, அவங்களை எதிர்க்கணும்ன்றது கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. தேசிய முற்போக்கு திராவிடர்களும் எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் ஆட்சியாளர்களோ அவர்களை செய்கின்றதான் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆட்சியில இல்லாதவர்கள் வந்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது போராட்டம் பண்றத பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு யார் ஆட்சியாளர்களோ அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்களா? யார் ஆட்சியாளர்களோ மக்களுக்கு இந்த ஓராண்டில் 100 ஆண்டு சாதனைன்னு சொல்றாங்க, உண்மையில் 100 ஆண்டு சாதனையை நிகழ்த்தி இருக்காங்களா? லஞ்ச ஊழல் இல்லாம நேர்மை ஆட்சி இங்க நடக்குதா? ஏன்னா கரூருக்கு நான் போன ஒரு இடத்துல ரோடே போடல, ரோடு போட்டதா சொல்லி 3 கோடி ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினதா ஒட்டுமொத்த மக்கள் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்புறம் கரண்ட் மின்வெட்டே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு இருக்கு. அதனால யார் ஆட்சியாளர்களாக இருக்காங்களோ அவங்கதான் இதுக்கான பதில் சொல்லணும். தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்தது இது வரைக்கும் எதுவும் நிறைவேற்றவில்லை. அதனால் யார் ஆட்சியாளர்களோ அவர்கள் செய்யும் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். சட்டமன்றம் சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்க்கு இணையாக பேசப்பட்டது தமிழக போலீஸ். ஆனா இன்னைக்கு என்ன நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பிரஸ் பீப்புள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. விசாரணை கைதின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க, அங்க ஜெயிலே அவங்கள அடிச்சு கொள்ளுறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, பட்ட பகல்ல எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை, மது எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் திறந்ததின் விளைவு, செயின் ஸ்நாச்சிங், பாலியல் வன்கொடுமை அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதனால சட்டம் ஒழுங்கு இங்க நல்லா இருக்குன்றது நம்ம வந்து ஒரு கேள்விக்குறிதான் இது. அதனால சட்டம் ஒழுங்கு இன்னும் சீராக இருக்கணும், எல்லாரும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய அளவு சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு தான் நான் கேட்டேன். கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்
கேப்டன் அவர்களே அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆன்லைன் ரம்மி அப்படிங்கறது உண்மையில் கட்டாயம் தடை செய்யப்படணும். எப்படி லாட்டரிய நாம தடை செஞ்சிருக்கோமோ அது போல் ஆன்லைன் ரம்மியும் தடை செய்யணும். ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு வேலை இல்லாததுனால ஏதாவது குறுக்கு வழியில சம்பாரிச்சிடலாம், ஈஸியா சம்பாரிச்சிடலாம்னு சொல்லி இளைஞர்கள் பெண்கள் அந்த மாய வலையில போய் சிக்கிறாங்க. அது முடியாத போது தற்கொலைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நிச்சயம் லாட்டரியை தடுத்தது போல் ஆன்லைன் ரம்மியும் கட்டாயம் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல நிரந்தரமாக மது விலக்கு கொண்டு வர வேண்டியதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்த உடனே தமிழகம் முழுவதும் மது விலக்கை உடனடியாக அமல்படுத்தும் வாக்குறுதி கொடுத்தார் இன்றைய முதல்வர். ஆனா இதை இப்ப அதை பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்க, இப்ப அதை பத்தி கேட்டா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க, இப்ப அதை பத்தி கேட்டா ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி யாருமே கேட்காத பொங்கல் பரிசு தரம் இல்லாததா தராங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதா இருக்கணும். வெறும் ஓட்டுக்கு காசு இலவசத்தை கொடுத்தால் நாடும் முன்னேறாது, மக்களும் முன்னேற மாட்டாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்ல நல்ல திட்டங்களை சொல்லுங்க, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று கேட்டுக்கிறேன். ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் வந்து இன்னைக்கு ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கல அப்படின்றது இருக்கு. அது தவறான ஒரு விஷயம். எப்படி பென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது போல நிச்சயமாக ஓய்வு பெற்ற பணியில் இருப்பவங்க யாராக இருந்தாலும் அரசாங்கம் தரணுன்றதான் எங்களுடைய இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கோம். சத்தமாக ஆளுநரின் செயல்பாடு வந்து அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அதை வந்து தமிழக அரசு எதிர்க்குது. ஆளுநர் அவர் வேலையை மட்டும் செஞ்சாலே போதும், முதலமைச்சர் அவர் வேலையை செஞ்சா போதும். ஆனா இங்க எப்படி நடக்குதுன்னா, ஆளுநரை குறை சொல்லி ஆட்சியாளர்களும், ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஆளுநரும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்து ஆளுநர் தான் எப்பயுமே போடுவாங்க, அது அரசு கையில எடுக்குது. ஜாதி மதம் இனம் மொழிகே கையில எடுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மிக மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை சரியா செஞ்சாலே போதும். அதான் நான் சொல்றேன், அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க மதம் முக்கியம், அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதி முக்கியம், மொழி முக்கியம். இதுல யாரு யாரும் மத்தவங்களோட மதத்திலயோ மொழியிலயோ ஜாதியிலயோ இன்டர்ஃபியர் ஆகி இவங்க ஒரு தனி கருத்து சொல்வதை தேமுதிக என்னைக்கு ஏற்றுக்காது. எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா மொழிக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு கலாச்சாரம் இருக்கு, அதை நாம் மதித்து வாழ்ந்தாலே போதும். பிரச்சனையை கிளப்பணுன்றதுக்காக எதையாவது பேசி தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள் செல்லாமல் நாட்டுக்கும் மக்களுக்கும் இது பயனளிக்குமா என்று சிந்தித்து மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவர்கள் செயல்படணும்னு சொல்லி நான் இந்த நேரத்துல கேட்டேன். அதான் தப்புன்னு சொல்றேன். ஆதீனம் என்றவர் ஒரு மதத்தின் குரு, அந்த மதத்தை பத்தி அவங்க ஆன்மீக ரீதியா பேசலாம். அதை விட்டுட்டு அரசியலுக்குள் அவர்கள் வருவதும், அரசியல்வாதிகள் மதத்துக்குள் போவதும் தான் முரண்பாடான ஒரு விஷயம். அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க சரியா செய்தாலே இந்த சர்ச்சைகளுக்கு இடம் இருக்காது, அவங்க அவங்களுக்கான பணிகள் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தான் நாங்க கேட்டோம். அதிமுக பாஜக அவங்க எப்பயோ கூட்டணி அமைச்சாச்சு, அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இல்லையா, அது ஆல்ரெடி அவங்க இல்ல, ஆல்ரெடி அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, உடனே அது செல்லூர் ராஜு எதிர்த்து ஒரு கருத்து சொல்றாரு. உடனே அண்ணன் இபிஎஸ் அவர் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எந்த பிணக்கும் இல்லை, சுமூகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க.
இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அதிமுகவும் பிஜேபியும் தானே தவிர தேமுதிக கிடையாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.